ஹாய், இது நம்ம கன்னியாகுமரி மக்கா. நம்முடைய சயின்டிபிக் அண்ட் கல்ச்சர் ஃபேக்ஷன் தமிழ் சேனல் சார்பாக நான் உங்கள் பாலா. இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கிட்டே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான யசோதர காப்பியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஔதே நாடு, இந்த நாட்டின் தலைநகரம் ராசமாபுரம். இந்த நாட்டை மாரிதத்தன் என்ற அரசர் ஆண்டு வருகிறார். அவர் தனது குலதெய்வமான சண்டமாரி தேவிக்கு பலியிட ஆண் பெண் என இரு சிறுவர்களை பிடித்து வர தனது காவலர்களுக்கு ஆணையிடுகிறார். அவர்கள் சிறுவர்களான அபயரிசி அபயமதி என இருவரை பிடித்து ஆலயத்திற்கு அழைத்து வருகிறார்கள். அரசன் ஆலயத்திற்கு வரும்போது இரு சிறுவர்களும் இறைவனை வாழ்த்தி பாடியவாறு அரசன் முன் வந்து நின்றனர். அரசன் இரு சிறுவர்களையும் வெட்டி பலியிட வாளை ஊங்கிய போது நகர மக்கள் இரு சிறுவர்களிடமும் அரசன் வாழ்க என சொல்ல பணித்தனர். அப்போது அபயரிசி புன்சிரிப்புடன், மன்னன் உயிர்களை பலியிடும் தீய தொழில்களை விட்டு இறையருள் பெற்று நீண்ட காலம் வாழுமாறு வாழ்த்தினர். அரசன் அவர்களை பலியிடுவதை நிறுத்தி அவர்களின் தைரியத்தை கண்டு திகைக்க அபயரிசி மன்னனுக்கு தன் பூர்வ ஜென்மத்தை எடுத்து கூறுகிறான். அவந்தி நாட்டில் உள்ள உஜ்ஜயினி நகரம், இதை ஆண்ட அரசன் அசோகன், அவரது மனைவி சந்திரமதி, அவர்களின் மகன் இளவரசன் யசோதரன். இளவரசன் யசோதரன் தன் திருமண வயதில் அமிர்தமதி என்ற பெண்ணை மணம் புரிகிறார். அமிர்தமதி யசோமதி என்ற மகனை ஈன்றெடுத்தாள். தன் வயோதிகத்தால் அரசாட்சியை யசோதரனிடம் ஒப்படைத்துவிட்டு துறவியாகிறார் அரசன் அசோகன். அரண்மனையில் ஒரு நாள் தொழுநோயாளியான அட்டபங்கன் என்ற யானைப்பாகன் மாளவ பஞ்சம் என்ற இசை பாடுகிறான். இந்த இசையால் கவரப்பட்ட யசோதரனின் மனைவி அமிர்தமதி அட்டபங்கனுடன் தவறான உறவு கொள்கிறாள். இதனை நேரில் கண்ட யசோதரன் மனம் வெறுத்து துறவு வாழ்க்கை மேற்கொள்ள நினைக்கிறார். மனைவியின் தவறை மறைத்து தன் தாயிடம் நடந்தவற்றை தீய கனவாக கண்டதாக கூறுகிறான். யசோதரனின் தாய் குலதெய்வமான மாரிக்கு பலியிட வேண்டுகிறாள். உயிர் பலி செய்வதை விரும்பாத யசோதரன் மாவினால் செய்யப்பட்ட கோழியை பலியிடுகிறான். ஆனால் அந்நேரத்தில் அந்த கோழிக்குள் புகுந்திருந்த ஒரு தெய்வம் துடிதுடித்து இறக்கிறது. தன் தவறான நடத்தையை யசோதரன் அறிந்து விட்டதை அறிந்த அமிர்தமதி யசோதரனையும் சந்திரமதியையும் நஞ்சு கலந்த உணவு கொடுத்து கொன்று விடுகிறாள். பின்னர் யசோதரன் மயிலாகவும் சந்திரமதி நாயாகவும் பிறந்து அரசன் யசோமதி அரண்மனையில் வாழ்கின்றனர். அப்போது மயிலாக வாழும் யசோதரன் தன் மனைவியுடன் தவறான உறவு கொண்ட யானைப்பாகனின் கண்ணை கொத்த அவன் மயிலை கடித்து கொன்று விடுகிறான். மன்னனிடம் மயிலை நாய் கடித்து கொன்று விட்டதாக பொய் கூறுகிறான். அதிர்ச்சியடைந்த மன்னன் நாயை கொல்ல ஆணையிட கொல்லப்பட்ட நாய் பாம்பாக பிறக்கிறது. இறந்த மயில் முள்ளம்பன்றியாக பிறக்கிறது. முள்ளம்பன்றி பாம்பை கடிக்க பாம்பு முதலையாக பிறக்கிறது. முள்ளம்பன்றியை கரடி கொல்ல மீனாக பிறக்கிறது. முதலை மீனை விழுங்க முயற்சிக்கும் போது காவலர்கள் முதலையை பிடித்து கொள்கின்றனர். பின்னர் அந்த முதலை பெண் ஆடாக பிறக்கிறது. மீனை ஒரு அந்தணர் கொல்ல மீன் அந்த பெண் ஆட்டின் குட்டியாக பிறக்கிறது. பின் தாயாடு எருமையாக பிறந்து அரசனின் குதிரையை கொன்றுவிடுகிறது. அரசன் அந்த எருமையை கொல்ல எருமை கோழியாக பிறக்கிறது. அமிர்தமதி குட்டி ஆட்டை கொல்ல அதுவும் கோழியாக பிறக்கிறது. கோழிகளை வளர்த்தவன் முனிவரிடம் குறி கேட்க செல்ல முனிவர் அவுரை கூற அந்த நேரத்தில் மகிழ்ச்சியில் கோழிகள் கூவ அரசனின் தூக்கம் கலைந்ததால் அந்த கோழிகளை கொல்ல ஆணையிடுகிறான் அரசன். காவலர்கள் அந்த கோழியை கொல்ல முனிவரின் அருளால் அரசனின் மனைவி புட்பவல்லிக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த இரட்டை குழந்தைகள் தான் அபயரிசி மற்றும் அபயமதி. புட்பவல்லி மீண்டும் கருவுற்று யசோதரன் என்ற மகன் பிறக்கின்றான். இவர்கள் மூவரும் சேர்ந்தே வளர்கின்றனர். ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற மன்னன் யசோமதி
சுதர்த்தர் என்ற முனிவரை திகம்பர கோலத்தில் காண அவனுக்கு வேட்டையில் எதுவும் கிடைக்கவில்லை. முனிவரை முதலில் கண்டதால் தான் தனக்கு வேட்டையில் எதுவும் கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் மன்னன் 500 வேட்டை நாய்களை ஏவி முனிவரை கொல்ல முயற்சித்தான். ஆனால் முனிவர் தன் தவ வலிமையால் அந்த நாய்களை தன்னிடம் நெருங்க விடாமல் தடுக்கிறார். பின்னர் மறுபிறப்பு, விலங்கு பிறப்பு, முற்பிறப்பு போன்றவற்றை மன்னனுக்கு எடுத்து கூறி சுதர்த்த முனிவர் மன்னனை நல்வழிப்படுத்துகிறார். இந்த வரலாற்றை அபயரிஷி மற்றும் அபயமதி மன்னன் மாரிதத்தனுக்கு கூறி ஜீனம் தர்மத்தை கடைபிடிக்க செய்து நல்வழிப்படுத்துகின்றனர். இந்த யசோதர காவியம் மூலம் அறியப்படும் உண்மை என்னவென்றால், உயிர்கொலை பெரும் பாவம். நாம் உயிர்கொலை செய்தால் அது கீழான விலங்கு பிறவிக்கு நம்மை இழுத்துச் செல்லும். பலியிடுதலும் பாவனையால் பலியிடுதலும் அறியாமல் செய்தாலும் கொலை கொலைதான். மாமிசம் உண்ணுதலும் கொடிய பாவம். கூடா ஒழுக்கம் பெரும் பாதகத்தை செய்ய தூண்டும். அறவழி சென்றால் அனைவருக்கும் நன்மை பயக்கும். இதுவே இந்த காவியத்தின் தத்துவம். மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு தவறோடு சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பாலா.